ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கு ஆதரவாக சிபிஐ செயல்படுவதாக போராட்டக்குழு குற்றச்சாட்டு. நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தல். நெல்லை கல்குவாரியில் 100 டன் பாறைகளுக்கு கீழே சிக்கியுள்ள 6வது நபரை மீட்பது எப்படி? பாறைகளை சிறிய வெடி வைத்து தகர்த்து மீட்பு பணி நடைபெறும் என்று ஆட்சியர் விளக்கம். நெல்லை கல்குவாரி விபத்து எதிரொலிகாக கனிம வளத்துறை உதவி இயக்குநர் வினோத் பணியிடை நீக்கம். குவாரியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட லாரிகள் கற்களை ஏற்றி சென்றதை தடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் உத்தரவு. வரிவிதிப்பில் ஜிஎஸ்டி கவுன்சில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு மத்திய மாநில அரசுகளை கட்டுப்படுத்தாது என்று திட்டவட்டம். வரிவிதிப்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு சம அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றம் உறுதி. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் வரிவிதிப்பு தொடர்பாக சட்டம் இயற்றலாம் என்று விளக்கம். கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 3 மாவட்ட தொழில் முனைவோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடல். கோவை மாநகரத்திற்கு தேவைப்படும் கட்டமைப்புகளை பூர்த்தி செய்ய புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் உருவாக்கப்படும் என்று உறுதி. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி வரத்து குறைந்ததால் விலை அதிகரிப்பு. சில்லறை விற்பனையில் தக்காளி விலை கிலோ 100 ரூபாய் எட்டியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 29,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 111 அடியாக உயர்வு. ஒரே நாளில் நீர்மட்டம் 2 அடி அதிகரித்தது. கேஆர்பி அணை நிரம்பியதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை. நான்கு நாட்களாக தொடரும் கனமழையால் பாலாற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று ஆய்வு மையம் கணிப்பு. பருத்தி மற்றும் நூல் விலை உயர்வை கண்டித்து கொங்கு மண்டலத்தில் ஜவுளி விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டம் தொடர்கிறது. பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழப்பு. நாள்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தகம் இழப்பு. பருத்தி மற்றும் நூல் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துமாறு ஒன்றிய அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி தொடர்பு கொண்டு வலியுறுத்தல். வீட்டு உபயோகம் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் உயர்வு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 2,500 ரூபாயை தாண்டியதால் அதிர்ச்சி. வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இந்த ஆண்டு 5 மாதங்களில் 100 ரூபாய் உயர்வு. நடப்பு மாதத்தில் மட்டும் 2வது முறையாக விலை அதிகரிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீதேறி பக்தர்கள் வழிபட அனுமதி. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு உத்தரவு. V2
வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து முற்றிலும் குறைந்ததால் நீர்மட்டம் 9.65 அடியாக சரிந்தது. சுற்று வட்டாரத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் திருவிழா களை கட்டியது. பல்லாயிர கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசம். ஆந்திராவின் உதயகிரி மலையில் தங்க சுரங்கம் உள்ளதாக தகவல். மலையை துளையிட்டு ஆய்வை தொடங்கினர் புவியியல் துறை அதிகாரிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.